அறிவோம் அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில். பித்தாகரஸ் தியரம், இது உங்களோட ஹையர் ஸ்டடீஸுக்கு தேவையான முக்கியமான தியரம். இந்த தியரம் மேக்ஸில் பல இடங்களில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த தியரம் இந்த மாதிரி ரைட் ஆங்கிளர் ட்ரையாங்கிளுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். இதை தமிழில் செங்கோண முக்கோணம்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கணும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி பாருங்கள், இதில் ஆங்கிள் பியில் தான் 90 டிகிரி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபர்டனஸ், அதாவது கர்ணம். பிசி இஸ் ஈக்குவல் டு பேஸ், ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹைட்டு. இப்போது இந்த பித்தாகரஸ் தியரம் எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்க்கலாம். பேஸ் ஸ்கொயரையும் ஹைட் ஸ்கொயரையும் ஆட் பண்ணினா ஹைபோடனஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அதாவது பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபோடனஸ் ஸ்கொயர். இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டே நாம் மற்ற ஃபார்முலாஸ் எல்லாம் இதுலேயே ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் யூனிட்ஸ் கொடுத்து நாம் இப்போ செக் பண்ணிக்க போகிறோம். பேஸ் இஸ் ஈக்குவல் டு 4 யூனிட்ஸ், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ். அப்போது ஹைபோடனஸ் எவ்வளோன்னு நாம் இப்போது கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ் தியரம் படி பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபோடனஸ் ஸ்கொயர். இதில் பேஸ் ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர், 4 × 4 = 16. ஹைட் ஸ்கொயர் 3 × 3 இஸ் ஈக்குவல் டு 9. அப்போது 16 + 9 இஸ் ஈக்குவல் டு 25. அந்த 25 தான் ஹைபோடனஸ் ஸ்கொயர். ஸோ ஹைபோடனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. அப்படின்னா ஹைபோடனஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ரூட் ஆகிடும். ரூட் ஆஃப் 25 இஸ் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். அப்போது ஹைபோடனஸோட அளவு 5 யூனிட்ஸ்னு நாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இதை வச்சு சிம்பிளாக எப்படி ஃபார்முலா ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹைபோடனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். இது நமக்கு தெரியும். இப்போ ஹைபோடனஸுங்கிறது ஏசி. ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போது நம்ம ஏசியை கண்டுபிடிக்கணும், அதாவது ஹைபோடனஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்துடும். சப்போஸ் ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். இது வந்து நமக்கு ஹைபோடனஸ் கொடுத்துட்டு ஹைட் கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.